வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீனா, கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோதாவரி கிருஷ்ணா இணைப்பு திட்டம் அறிவிப்பு. நிதின் கட்கரிக்கு முதலமைச்சர் பழனிசாமி நன்றி. பிரதமர் மோடியை சந்தித்தார் ஜெகன்மோகன். பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு. ஸ்மிருதி இராணியின் உதவியாளர் சுட்டுக்கொலை. கொலையாளியை தேடும் பணியில் போலீசார் முனைப்பு. அமமுக முகவர்கள் செலுத்திய வாக்குகள் எங்கே? தேர்தல் ஆணையத்துக்கு டிடிவி தினகரன் கேள்வி. தமிழகத்திற்கு தண்ணீர் கொண்டுவர கோதாவரி கிருஷ்ணா நதிகளை இணைப்பது தமது முதல் வேலை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் கோதாவரி நதியிலிருந்து 1100 TMC தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது. இந்த தண்ணீரை கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், காவிரி நதிகளை இணைத்து திருப்பி விடுவதன் மூலம் 4 தென் மாநிலங்களின் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும். இத்திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசு மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்க உள்ள நிலையில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தனது டுவிட்டர் பக்கத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் கொண்டுவர கோதாவரி கிருஷ்ணா நதிகளை இணைப்பது தமது முதல் வேலை என்று பதிவிட்டுள்ளார். இந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டுக்காக நிதின் கட்கரிக்கு ஏராளமானோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கோதாவரி கிருஷ்ணா நதிநீர் இணைப்பு திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்ட மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு முதலமைச்சர் பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது டுவிட்டர் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் பழனிசாமி, கோதாவரி கிருஷ்ணா நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு தமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்திற்கு இத்திட்டம் முக்கிய தேவையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் தமிழகத்தின் தண்ணீர் பற்றாக்குறையை மிக பரந்த அளவில் போக்கும் என்றும் முதலமைச்சர் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் ஆந்திர முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளவருமான ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தமது பதவியேற்பு விழாவில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி நேற்று கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பிரதமர் மோடி அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளிப்பதா அல்லது பிரச்சனைகளின் அடிப்படையில் ஆதரவளிப்பதா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி இன்று தில்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்தார். மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ள மோடிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தனது பதவியேற்பு விழாவில் பங்கேற்குமாறு பிரதமருக்கு அழைப்பு விடுத்தார். இதைத் தொடர்ந்து அவர் டெல்லியில் உள்ள ஆந்திர பவன் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராகுல் காந்தி தோல்வியுற்ற அமேதி தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஸ்மிருதி இராணியின் நெருங்கிய உதவியாளர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட்டு ஸ்மிருதி இராணி வெற்றி பெற்றுள்ளார். ராகுல் காந்தியை தோற்கடித்ததால் அவருக்கு தற்போது கட்சியிலும் மக்களிடமும் செல்வாக்கு அதிகரித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் ஸ்மிருதி இராணிக்கு உதவியாளராக இருந்த சிறப்பாக பணியாற்றிய சுரேந்தர் சிங் என்பவர் இன்று காலையில் அவரது வீட்டில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவரது கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதேபோல் மேற்கு வங்கத்தில் நாடியா மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தமிழகத்தில் 300 வாக்குச்சாவடிகளில் அமமுகவுக்கு ஒரு வாக்கு கூட பதிவாகவில்லை என்பது நம்பக்கூடியதாக இல்லை என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலரான டிடிவி தினகரன் சென்னை அடையாறில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பல வாக்குச்சாவடிகளில் அமமுகவுக்கு ஒரு வாக்கு கூட பதிவாகாததற்கு காரணம் என்ன என்பது குறித்து விரைவில் தெரியவரும் என குறிப்பிட்டார். 300 வாக்குச்சாவடிகளிலும் அமமுக முகவர்கள் கூட வாக்களிக்கவில்லையா என கேள்வி எழுப்பிய அவர், இதற்கு தேர்தல் ஆணையம்தான் உரிய பதிலளிக்க வேண்டும் என கூறினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை எங்க முகவர்கள் இருக்கிற இடத்துலயே, அது காலம்பிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்துருக்க இடத்துலயே, அப்படி அவங்க எதிராளியா இருந்தா ஓட்டு போட்டு கிளம்பிடுவாங்க. வேற யாருக்கும் இருடா இருந்தா சாயங்காலம் வரைக்கும் இருந்து கையெழுத்து போட்டு வந்து கவுண்டிங்க்கு அவங்க போன இடத்துல 0 வாக்கு அவங்க பூத்துல பதிவானதும் சாக்கிங்க அந்தந்த இடத்துல முறையிட்டு இருக்காங்க. அது ஊட்டியிலே நடந்துச்சு. அது மாதிரி இதுக்கு யார் தேர்தல் ஆணையத்துல நம்ம முறையிடாத கல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் வந்து கிடைச்சது தேர்தல் ஆணையத்துல நாங்க அதை போய் கேட்போம்.
நடைபெற்ற மக்களவை மற்றும் இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்த்தோம் என குறிப்பிட்ட தினகரன், இருப்பினும் மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என கூறினார். தோல்வி அடைந்தாலும் தங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், அரசியலில் நினைத்தது அனைத்தும் ஒரே நாளில் நடந்துவிடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். முறைகேடு குறித்து தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவதற்கு தேவையான தகவல்களை திரட்டி வருவதாக தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிச்சயம் வரும் என்றும், அப்போது அதிமுகவில் உள்ள ஸ்லீப்பர் செல்கள் யார் என்பது தெரியவரும் என்றும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டார். இதை வெற்றி பெற்றிருந்தா நீங்கள் எந்த கல்வி கப்பிக்கிறது எனக்கு தெரியாது. ஒரு தேர்தலை வச்சு ஒரு கட்சியோடைய தலையெழுத்தை யார் நிர்ணயிக்கிறாங்கன்னா அவங்க தனிப்பட்ட ஆசையாக தான் இருக்கும். வருங்காலத்தில் பார்ப்போம், திரைய தேர்தல்களை இந்த கட்சி சந்திக்கும் போது அப்போ பார்த்துக்கலாம். ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போட்டதுக்கப்புறம் இது அதுக்கு சரிஞ்சிருக்கு இது சரிஞ்சுன்னு பார்க்கல. நாங்கள் எங்கள் தோல்வியை மக்கள் தந்த திருப்பை எடுத்துக்கிட்டோம். வருங்காலத்தில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் செய்வோம். தேனி மக்களவை தொகுதியில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஈ வி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தேனி மக்களவை தொகுதியில் அதிமுகவினரின் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் தவறிவிட்டதாக கூறினார். பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்ட ரவீந்திரநாத் வெற்றி பெற்றதாகவும் குற்றம் சாட்டினார். ஓ பி எஸ் மகன் வெற்றி குறித்து பிரதமர் மோடி அக்கறை செலுத்தியதாகவும், தேர்தல் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காத தேர்தல் ஆணையம் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதியிலே பணம் மழை பெய்தது என்று சொல்வதை விட பணம் சுனாமியாக அங்கே கொட்டியது என்று சொல்வதுதான் கரை சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். பல இடங்களில் பணம் தரப்பட்டது என்பதற்கு பல தொலைக்காட்சிகளும் ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் ஆதாரத்தோடு செய்தி வெளியிட்டு கூட அவர்கள் அது மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. கத்திரி வெயிலால் தவிக்கும் மக்கள், குளிர்பானங்கள் விற்பனை அமோகம், விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.